மலக்க வித்த வாழ வித்த வில்ல வித்த வார வித்த ஜலம்பு வித்த முன்கரணம் பின்கரணம் முக்கியமா படிக்காடி தர்க்கமாக வார்வெளியாள் தர்க்கமாக ஆர்வெளியாள் தர்க்கன் மகளாகிய தாசாகினி ஆணை ஏற்றம் குதிரை ஏற்றம் அழகு உயர்ந்த தொழில்கள் மல்லிடம்பு சிலம்பு தொழில் வாழ் வித்த வில் வித்த போர் வித்த சிலம்பு வித்த முன்கரணம் பின்கரணங்கள் அப்படி கலைகள் எல்லாம் படித்து வருகிறார். பிறந்தாலும் முன்கரணம் பின்கரணம் படித்து வரும் நாளையிலே தர்க்கன் மகளாகிய பார்வதா தேவிக்கு ஐயோ 16 வயது 16 வயதுக்குள்ள வயதுக்குள்ள 16 வயதுக்குள்ள வயதுக்குள்ள தர்க்கமாக பார்வதி பெண்ணாத்து நிறைந்த மலர் போர்வமாக போர்வமாக பார்வதி மலர் பூத்தரை போடியா போர்ந்து பூத்தரை கணக்கிலையும் போர்ந்தரும்பு பூத்தரை போயிலையா போர்ந்தாள் மலர் முத்தலை போலாந்தாள்த்தலை போத்தமாக பார்வதியா 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 ராஜா மனசிலையும் என்னோதாரே பார்வதியா 16 வயது பசுமதி பெண்ணாகி பருவமங்கையாயிட்டால நம்ம மகளுக்கு தண்ணீரை ஊத்தனும் சடங்கு சாத்திரத்தை கழிக்க வேண்டும் என்று தர்க்கராஜனும் தார்காவள்ளியுமாக தன்னுடைய அரண்மனையில ஏழை பெண்களை வரவழைத்து அந்த தர்க்கன் தேவி தார்காவள்ளியும் தாச்சாகினிக்கு தண்ணீரை ஊற்ற வேண்டும் என்று அது தண்ணீர் கொண்டு வந்தால் அது தண்ணீர் கொண்டு வந்தால் சத்தை மலைக்கும் என்று அது தண்ணீர் கொண்டு வந்தால் போட்டிருக்கும் அது தண்ணீர் கொண்டு வந்தால் சத்தை மலைக்கும் என்று ஆளரங்க கிடைக்கும் போவாதே
கமலா பார்வதாதேவி பார்வதிக்கு
பதினாலு வயசுக்கு முன்னால பொட்ட பிள்ளைய பாலும் மரட்டையுமா இருப்பா. பாலும் மரட்டையுமா பாக்குறதுக்கே அசிங்கமா இருப்பா. பதினாலு வயசு வந்துடுதுன்னு பக்குவாதி பெண்ணாயிட்டானா, அவளை பார்க்க பதினாறாயிரம் கண்ணு அந்த அளவுக்கு அழகு நிறைஞ்சிருவா. பெண்கள் வளர்த்து பீக்கங்கா வளர்த்து, ஆமா பீக்கங்கா வளர்த்து இன்னைக்கு பார்த்தத மாதிரி இருக்கும், நாளைக்கு ஓடி வளர்ந்துருவா. ஆம்பளைய வளர்த்து அவரைக்கா வளர்த்திதா. அவன் கார சிறப்பான வேளையிலே அனைவியர்கள் சார் அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள், சீமான்கள் இந்நகரத்திலே வாசகம் செய்யும். ஆமா ஐயா, நாமல் வில்லி செய்ய சரி ரெக்கார்டிங் பதிந்து வரக்கூடிய, அம்மா பதிவு செய்து வரக்கூடிய போன கொடைக்கு மிந்தன கொடை சிம்பிளா பதிஞ்சாங்க. சரி, ஆனா இப்போ என்ன, ஆமா எல்லா கலைகளையும், ஆமா எல்லா கலைஞர்களையும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவசர அவசரமா பதிஞ்சது. என்ன செய்ய முடியும், இருக்கிறது அவ்வளவுதான். இந்த வருஷம் கூடுதல், இந்த வருஷம் கோயில் கூட குடை விழா சிறப்பான பெரும் விழாவா நடந்துகிட்டு இருக்கு, நடந்து கொண்டிருக்கு இல்லையா. ஆமா அன்னதானத்துல இருந்து கை வீட்டுல இருந்து மேல வாத்தியத்துல இருந்து எல்லாத்தையும் பிடிச்சு அடைச்சாச்சு. ரொம்ப சூப்பர். ஏமனா இது இருந்தா தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க, பம்பாயில இருக்கக்கூடியவங்க பேரம் போட்ட முப்பாட்ட வரைக்கும் இருந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த ரெக்கார்டிங் இருந்தா எல்லாரும் போட்டு பாக்கலாம். ஆமா, நாம அண்ணாச்சி கங்கை கொண்டா சரி பிராஞ்சேரியை சேர்ந்த ஆடியோ ரெக்கார்டிங் பதிய நம்ம அண்ணே அண்ணாச்சி ஆறுமுகம் அவர்கள் போனும் போட்டா போதும், நேர்ல ஆள் போகவே வேண்டும். நம்பிக்கையான நாணயம், நாணயமான நம்பிக்கை அவர்களை வரவழைத்து நாமல் வில்லி செய்ய ரெக்கார்டிங் பதிந்து பதிந்து ரெக்கார்டிங் பதிந்ததெல்லாம் சரிதான், கேசட் பதிஞ்சாச்சுல அப்படின்னு இனியும் மறந்துடாதங்க. அதெல்லாம் மறப்போமா, அதை மறப்போமா, நம்ம மறந்தாலும் கும்பமாடை மறக்க மாட்டாரு. இல்லனே தெக்க ஒரு ஊருக்கு வில்லுக்கு போயிருந்தோம், சரி அந்த கோயில வில்லே வைக்க மாட்டாங்களாம். நாங்க ஒரு வருஷம் வில்லுக்கு போயிருந்தோம், அப்ப அந்த வருஷத்துல இதே மாதிரி ரெக்கார்டிங் பதிஞ்சுக்கிட்டாங்க. பதிஞ்சதுல இருந்து இனி கூப்பிடவே மாட்டாங்களே. கோயில்ல எந்த வில்லும் வைக்க போறது இல்ல. பூசை நடக்கும் போது கொடை வைக்கும் போதெல்லாம் இந்த கேசட் தான் கேட்டா துட்டு மிச்சம் தானாங்க. வெள்ளுக்காரங்களுக்கு 30,000 குடுக்கல காட்டி நாங்க 7,000 பதிஞ்சிருக்கோம், போறாது. ஒரு வருஷம் வச்சோம்னா 10 வருஷத்துக்கு. அதனால நீங்களும் பதிஞ்சுக்கோங்க, ஆனா மறந்துறாருங்க அண்ணாச்சியோ. அதெல்லாம் மறப்போமா, மறக்க மாட்டோம். நாமல் கேசட் ரெக்கார்டிங் பதிந்து வரக்கூடிய ஐயா சங்கரபாண்டி தேவர் அன்னாருடைய பேரப்பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் ஐயா புல் பாண்டி அவர்கள், புல் பாண்டியன் அவர்களும், மகேஷ் பாண்டியன் அவர்கள், மகேஷ் பாண்டியன் அவர்களும், தர்மலட்சுமி, தர்மலட்சுமி அவர்களும், பால்மணி அவர்கள், பால்மணி அவர்களும், கொம்பன் அவர்கள், கொம்பன் அவர்களும், கொம்பையா பாண்டியன். ஏப்பா எல்லாம் நம்ம கொம்ப பாடசாமி பேர் தான். ஆமா, கொம்பன் என்ற கொம்பையா பாண்டியன். அதோடு நாம வில்லி செய்ய ரெக்கார்டிங் செய்து வரக்கூடிய வரக்கூடிய முக்குலத்தோர் ஃபைட்டர் பாய்ஸ், சரி பாடு நாமலுக்கு அன்பு திரு கரத்தினாலே டைகர் பாய்ஸா, டைகர் பாய்ஸா அப்படியா வில்லி செய்ய ரெக்கார்டிங் பதிந்து வரக்கூடிய ஸ்ரீமான்கள் பாடு நாமலுக்கு அன்பு திரு கரத்தினாலே லட்சாதி லட்சங்களாகவே அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். ஐயா சங்கரபாண்டி தேவருடைய பேர பிள்ளைகள், பேர குழந்தைகள் புல் பாண்டி என்ற மகேஷ் பாண்டியன், மகேஷ் பாண்டியன் அவர்கள், தர்மலட்சுமி என்ற பால்மணி, ஆமா கொம்பன் என்ற கொம்பையா பாண்டியன், கொம்பையா பாண்டியன், ஆமா வில்லிசை ரெக்கார்டிங் செய்பவர் முக்குலத்தோர் பைடர் பாய்ஸ், டைகர் பாய்ஸ் அவர்கள் மொபைல் நம்பர் 97 24 65 55 53. இந்த செல்லுக்கு ஒரு கால் போட்டா போதும், கேசட் உடனே கிடைச்ச குடும்பம் அன்னார்களுக்கு அப்புறமாகவே கைத்தாவார்கள் இருக்கும் போது இருபுறமும் மச்ச உண்டு சூரியரு காணாலும் சுத்தி வர மச்ச உண்டு யானகைக்கு ஆனாலும் யார் பூர்வம் மச்ச உண்டு லட்சுமிக்கு ஆனாலும் மச்சம் தானே உண்டு பார்வதிக்கு ஆனாலும் பார்வதிக்கு பத்து எண்ணூத்தி அமர் உண்டு ஆ
அரங்கன் மகளாகிய பார்வதி ஆளாக இருக்கும் நாளையில அந்த பார்வதி அழகை போல் பார் உலகில் யாரும் இல்ல கிடையாது கிடையாது சுவாமி. ராச்சாகினி அழகை போல் தரணியில யாரும் கிடையாது, ஒருவர் ஒருவர் இல்லையா. பார்வதினா லேசான காரியமா? அந்த சக்தியே வந்து குழந்தைய அவதாரம் பண்ணிருக்கா. ஆடவர்களே கண்டாரே, ஆனா அழிந்து போவாரே நம்ம மகா. சோறு சிந்தினா பிறக்கலாம், சொல் சிந்தினா பிறக்க முடியாத. ஆகையினால் மகநகருக்க ராஜமன்னே மகளாகிய பார்வதா தேவிய ஆடவர்கள் கண்ணுக்கு படாமல் அறைக்கும் கீழறையிலே வைக்க வேண்டும் என்று ராஜாகினி பார்வதா தேவிக்கு ஒன்றானல்ல பரிதலமா, ஒன்றானல்ல நடந்தாடும் படித்தாம்படித்தாம்படித்தாம்
சாவடிக்கு பத்தாம் படி தளம் பந்தடி மேடை பல்லாக்கு சாவடி சாவடிகள் சாவடிகள் அப்படி எட்டடுக்கு மாளிகையை கட்டி கட்டி மகளாகிய பார்வதா தேவிய ஊடு அடுக்கிலே வைத்தான் தர்கராஜா. தர்கராஜாவுடைய கோட்டையில மாட மாளிகை கூட கோபுரங்கள் இருந்துட்டாலும் அப்ப அந்த காலம் டிவி கிடையாது, சரி, செல்போன் கிடையாது, கேமரா கிடையாது, எலக்ட்ரீஷியன் மூலமா எந்த பொருளும் கிடையாது. அந்த காலத்துல கோயில் கூட குடுக்கணுமானா கூட 108 குத்து விளக்க ஏத்தி வச்சு அந்த வெளிச்சத்துலதான் கூட கொடுத்திருக்காங்க. குத்து விளக்க பொருத்தி வச்சான திருவிழா கொடுத்தாங்க. ஆமாண்ணே, அந்த காலம் வில்லுக்காரங்களுக்கு மைக்கே கிடையாது. எப்படி கட்டிருப்பாங்க, எப்படி கட்டிருப்பான் பில்லுக்காரங்க மைக் இல்லாம படிச்சாங்கன்னா விடிய விடியவா படிப்பாங்க. அந்த காலத்துல வில்லுக்காரங்க வந்துட்டாங்கன்னா சரி கோயில் கூடைக்கு ஆளு எப்படி வருவாங்க, இங்கே எப்படி வரும் வில்லுக்காரங்க. வில்ல பார்த்தா இந்த கிழவி கட்டை எல்லாம் காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அப்பந்தான் 6 மணிக்கு அடுத்த வீட்டுல போய் கரண்டியில கங்கு வாங்கிட்டு வருவா. தீக்கங்கள் வாங்கிட்டு வருவா. அப்ப கேசு கிடையாதுல, கிடையாது கிடையாது. அந்த தீக்கங்க வாங்கிட்டு வந்துதான் அதுக்கு அப்புறம் தான் அவன் தீய மூட்டி ஒலைய வைப்பா, பொத்து பொத்து பொத்துன்னு ஊதி. அப்ப வில்லுக்காரங்க அந்த காலத்துல 6 மணிக்கே வந்துருவாங்க. சரி, அப்ப வில்லுக்காரங்களை பாத்தாங்கன்னா இந்த பெரிய பெரிய பாட்டிமாரெல்லாம் பிள்ளைய கூப்பிட்டு ஏட்டியா 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 போய் விரிச்சு போட்டு இடத்த பிடிச்சு போடு, மேல போடு, தொட்டிலையும் கட்டி போடுறா. அன்னைக்கு தலையாண்டாங்குளத்துக்கு வில்லுக்கு போயிருந்தா அதுக்கு பேரு பெண் டி என் குளம். சரி, என்ன வில்லுக்காரங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னால இதே மாதிரி கூட்டம் கூட்டம் பொம்பளைய அம்பிட்டு வெறும் பாய கொண்டு விரிச்சு போட்டுட்டான். அங்கதான் பாத்திருக்கேன் அந்த கூட்டத்தை, 2 நாளும் பாயி சமக்கலம். வந்துட்டாங்கன்னா இடம் பிடிச்சு போட்டாங்கன்னா வில்லுக்காரங்க முன்னால இருந்து சோறுகளையெல்லாம் பொங்கி சாப்பிட்டு விருந்தாளர்களுக்கும் சோறெல்லாம் கொடுத்து முடிச்சு வில்லு மேடைக்கு, வில்லு மேடை கிடையாது, தரையில இருந்துதான் வில்லு படிச்சிருக்காங்க. அப்ப தரையில இருந்து வில்லு படிச்சாங்கன்னா வில்லு பார்க்க ஆளு கிட்டத்துல உட்காந்து புலவர் என்ன சொல்றாங்கன்னு ஆனு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. வாய்க்குள்ள ஈர் போனாலும் தெரியாது, பாத்துக்கோ. அப்படி ஆணு வில்லு பாத்துருக்காங்க. சரி, அந்த காலத்துல பழைய காலம். இப்ப ஆணு வாய் திறந்தாக்குல இருக்கு, என்ன பேரு கண்ணு மந்திரம் மூணு இருக்கோ, என்ன செய்ய முடியும்? பெரிய கா வந்து விழுந்துருதா, பெரிய கா வந்துருதா. இப்ப எல்லாம் வில்லுக்காரங்க முன்னால இருந்து உறக்கத்தை அவங்களுக்கு விட்டுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? இப்ப நான் இடத்துக்கு இடம் நம்ம குழாய கட்டி மைக்கு வச்சு அவ ராத்திரி இருட்டுக்குள்ள வில்லு பாத்தாங்கன்னா 108 குத்து விளக்கு பொருத்தி வச்சிருக்காங்க பாருங்க. கைலாச வாசலா அந்த விளக்குக்கு என்ன ஊத்தணும் கூட ஞாபகமே வராதான். அந்த ரசனையில வில்லு, அந்த ரசிப்புல கேட்டிருக்காங்க அந்த காலம் வில்லு. அப்ப வில்லுக்காரு பாத்தாரா என்ன நிப்பாட்டி குத்து விளக்கு எண்ணெய் ஊத்துங்கன்னு சொன்னோம்னா கதை மறந்து போகுமே, மறந்து போவோம், அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் விட்டுரும். ஆமா, அதனால பாட்டுலயே சுயம் பாடினாரா. ஆமா, எப்படி வில்ல அடிச்சாங்க கோயிலே, கோயிலேத்த யாரும் இல்ல, யாரும் இல்ல, கொடமாடிச்சாங்க கோயிலில, கோயிலேத்த யாரும் இல்ல, யாரும் இல்ல. ஐயா, நீங்க உடுக்கடிச்சாங்க கோயிலில, கோயிலில, உள்ள போய் வக யாரும் இல்ல, யாரும் இல்ல. நாடகத்தெல்லாம் பார்த்து முடிச்சு கொஞ்சம் சௌரியமா வந்து நிக்கி.
சாம கூட நேரத்துக்கு வந்து உட்காரணும், சாம கூட முடியணும். சரி, நான் ஈஸியா கிளம்பிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது சேனல் பார்க்க போயிடணும். அப்ப டிவி கேமரா எதுவுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. வயசுக்கு வந்த பிள்ளைகளும் ஒத்தையில இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு பத்து பிள்ளைய கூட்டியாந்து தோழி பெண்ணா வைப்பாங்களாம். தோழி பெண்கள் இருந்து விளையாடுவதற்கு. ஆமா, அதோடு நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் எவ்வளோ மகளாகிய பார்வதி தனியா இருப்பாள், ஒத்தையில இருப்பாள் என்று. அவளுக்கு ஒத்தைக்கு ஒரு மகள் அல்லவா, ஆகையினால் தோழி பெண்ணை கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கணும் அல்லவா. பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு. ஆடி வர தோழி உண்டு, ஆடி வர தோழி உண்டு. சில சுருள் மாடிக்க மாளிகையில் இருக்கும் நாள மனவருத்தங்களை கொண்டு கண்ணீரும் கவலையுமாய் இருந்தார். தன்னுடைய மகளாகிய தாசாயினி பார்வதா தேவிய, பார்வதி தேவியா, அவனிகட 56 அரசரும் சடங்குக்கு வந்தாங்க பாருங்க. பார்வதியுடைய அழகை கண்டு பெண்ணு எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு போட்டி போடுறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேசத்து அரசே ஒவ்வொரு தேசத்து அரசனுடைய குமாரர்களா வந்து. சிந்து நாட்டு மன்னன் எனக்குங்கிறான். ஆமா, கொங்கு நாட்டு மன்னன் எனக்குண்ணா. எனக்கு தான் பொண்ணுங்க. வங்கம் நாட்டு மன்னன் எனக்குண்ணா. எனக்கு தான் பொண்ணுங்க. வங்காள நாட்டு மன்னனை எனக்குண்ணா. எனக்கு தான் பொண்ணுங்க. அவந்தி தேசம், அஸ்தினாபுரி, பல்லவ தேசம், பப்பட தேசம், வடமதுரை, பூமதுரை, தென்மதுரை, கல்கத்தா, டில்லி, காம்போதி, காம்போதியம், அம்பிட்டு ராஜாக்களும் எனக்கு உனக்கு எனக்கு உனக்குன்னு போட்டி போடுதான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தானா வந்து பெண் கேட்க ஆரம்பிச்சுட்டான். பார்த்தா தர்கராஜா என்ன, நாமளுக்கு இருப்பது ஒரே ஒரு பிள்ளை, ஒத்தைக்கு ஒரு பொண்ணு, 56 அரசருக்கு நம்ம ஒரு பேரரசன், பேரரசனா வாழ்ந்து வரோம். ஒரு நாட்டு மன்னருக்கு பெண்ணை கொடுத்து இன்னொரு நாட்டு அரசனுக்கு பெண்ணும் கொடுக்கலன்னா அது நம்மளுக்கு முகச்சடவு வரும். ஏப்பா, அவனுக்கு கொடுக்கலாம் இவன் வருத்தப்படுவான், இவனுக்கு கொடுக்கலாம் அவன் வருத்தப்படுவான். ஒரு பிள்ளைக்கு கல்யாண யோகம் வருது அப்படின்னா அம்மா யோகம் பாத்துக்கோங்க. அது என்னென்ன யோகம்? சில வீட்டுல பொண்ணு ஆளு ரொம்ப அழகா இருப்பா, ஒரு கிலோ நகையும் 1.5 லட்சம் ரூபாயும் காத்துக்கிட்டு இருக்கும். வீரர்களுக்குள்ள ரொக்கமா இருக்கும். ஏன் மாப்பிள வரவே மாட்டாரு. கூத்து நிறைஞ்சு 12 வருஷம் காலமா ஊச குமரியா இருப்பா. ஒரு 12 வருஷம் ஆனாலும் வந்து பெண்ணு கேட்க மாட்டான். ஒரு தடவை வரமாட்டான், ஒரு கிழவன் கூட வரமாட்டான். அது அவ வந்த யோகம். சில வீட்டுல பாருங்க என்ன கரங்கரேர்னு கரிப்பான தூர் மாதிரி இருப்பா பொண்ணு. காக்கா குஞ்சியா இருப்பா. ஆமா, எதையும் விட கொஞ்சம் கருப்பா தான் இருப்பா. காக்கா குஞ்சியா இருப்பா. கைக்கு மடிக்கு ஒண்ணு இருக்காது, கைக்கு மேய்க்கு பணம் இருக்காது, பித்தாள பாசி இருக்காது. அங்க என்ன சடங்கு அன்னைக்கே பொண்ண கேப்பாங்க, மாப்பிள்ள கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. அதான் சடங்கோடு கல்யாணம். அது அவ யோகம். அவ பூத்த நட்சத்திரம். அதே போன்று தர்க்கன் மகள் ஆகிய பார்வதா தேவிய, பார்வதா தேவிய, அவனை கட 56 அரசருமே பெண் கேட்டார்கள். தர்க்கராஜா சுயவர மண்டபத்திலே அமர்ந்து தாரதாரையா வடிக்கார். சுயவர மண்டபம்னா மாட மாளிகை கட்டும் போதே
கல்யாண மணமேடையும் சேர்த்து கட்டிடுவாங்க. ஓஹோ, எந்த அரண்மனையா இருந்தாலும் அது தனியா கட்டிடுவாங்க. அதான் கல்யாண மணமேடை. ஆமா, அந்த சுயவர மேடையில அமர்ந்திருந்து இருந்து கொண்டு ஐயா மந்திரி எல்லையா மந்திரி மனக்கவலையா இருக்கும் காரணம் என்ன தெரியுமா? என்ன மந்திரி, என் மகளாகிய பார்வதியா அம்பத்தர் அரசரும் பெண்ணு கேட்டு வராங்க. ஆமா, எனக்கு இருப்பது ஒரு பெண்ணு, ஒரே பெண்ணு இருக்கா. இவனுக்கு கொடுத்தா அவன் கோபப்படுவான், அவனுக்கு கொடுத்தம்னா இவன் கோபப்படுவான். நடுவுல இருக்கவனா அவன் கோபப்படுகிறதா அங்காம இருக்கு திங்காம இருக்கு. யாரும் பாத்திரப்படாது. ஆமா, காலை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கானோ. கால அவன் விரிச்சிருக்காமனா வெக்க என்ன அடிக்கு பிள்ளுக்கம் இருக்குல்ல, பிள்ளுக்கம் வேலையும் திறந்து வச்சுக்கிட்டான். பரவாயில்ல, நீர் எனக்கு ஏதாவது வழியை சொல்லுங்க. மந்திரி பார்த்தா தர்கராஜா, இதுக்குத்தான் உங்களுக்கு மனக்கவலையா? கவலைய விடுங்க. என்ன, நான் ஒரு ஆலோசனை சொல்லுறேன். என்ன யோசனை சொல்ல போற? என்ன ஆலோசனை சொல்லலாம்? ஒரு காலத்தில் மிதிலாபுரியிலே அரசு பரிகாரம் செய்த ஜனக மன்னனுடைய மகள் ஆகிய சீதா தேவிய ஸ்ரீராமர் வில் வளைத்து நாணல் ஏற்றி சீதையை மனம் முடித்ததை போல நீங்க ஒரு சுயபர அறிக்கை போல எழுத அனுப்புங்க. எப்படி எழுதணும் மந்திரி? நான் எப்படி ஐயா எழுதுவது? அதுக்கு ஒரு யோசனையை சொல்லுவோம். உமது மகளாகிய பார்வதிய, சாட்சாயினி என்ற பார்வதிய, மனம் முடிக்க விரும்பக்கூடியவர்கள் யாவராக இருந்தாலும், யார் ஒருவராக இருந்தாலும் தர்கராஜாவுடைய கோட்டைக்கு தாராளமாக வரலாம். வருக வருக வருக. ஆனால் ஒன்று, என் மகளாகிய பார்வதி எரியும் மாலை, அவள் எரியக்கூடிய மாலையானது யார் கழுத்துல விழுதோ அவங்க தான் எனக்கு மருமகன், என் மகளுக்கு மாப்பிள்ளை. அப்படின்னு நீங்க அறிக்கை போல எழுதுங்க. அப்படின்னா அறிக்கை ஓலையை எழுதுங்க. எழுதி 56 தேசத்துக்கு அனுப்புங்க. வாலிபரா இருந்தாலும் வயசாளியா இருந்தாலும், சரி, வயசாளி மாப்பிள்ளைக்கு அவ அவன் பேர பிள்ளைக்கு கேட்டு வரலாம். ஓஹோ, அப்ப வயசாளிக்கு பொண்ணு கிடையாது. தர்கராஜாவே அறிக்கை ஓலையை எழுத சொன்னார் அல்லவா? அந்த மதன தர்கராஜ மன்னனானவன், அவனிகடா 56 அரச மன்னர்களுக்கு எல்லாம் அறிக்கை ஓலையை எழுதினா, அவனிகடா 56 அரச மன்னர்களுக்கு அறிவிப்பது என்ன? என்ன சுவாமி? தரணியருக்கெல்லாம் புகழ்பெரிய தார்காபுரத்திலே, அந்த தார்காபுரத்தில் தர்கராஜாவுடைய மகளாகிய தாட்சாயினிய, அந்த தாட்சாயினி பார்வதிய, வைகாசி மாசம் வளர்பெற வெள்ளி 21 தேதியில மகளுக்கு சுயவரம், கல்யாணத்தை பார்க்க 56 அரச மன்னர்களும் இங்கு வரலாம். வரலாம் வரலாம். ஆனால் ஒன்று, என்ன ஐயா? மகளாகிய தாட்சாயினி பார்வதி, அந்த பார்வதி கையிலே ஒரு மலர் மாலையை எடுத்து சுழட்டி எறிவா. ஆமையா, மாலை யாரு கழுத்துல விழுந்ததோ, யார் ஒரு ஆடவர் கழுத்துல விழுதோ அவங்க தான் எனக்கு மருமக பிள்ளை, மகளுக்கு மாப்பிள்ளை என்று அறிக்கை ஓலையை தர்கராஜா எழுதி அனுப்பினார். 56 தேசத்துக்கு அனுப்பிச்சுட்டான். இந்த கல்யாண ஏற்பாடு சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. தர்கனுடைய கோட்டையில நடக்கு. கல்யாண ஏற்பாடுகள் சிறப்பா நடக்கணும்னா முதல்ல யார கூப்பிடலாம்? முதல்ல யார் பந்தக்காரர் தான் கூப்பிடணும். முதல்ல பந்தல் தட்டாரை கொண்டு வந்து தாலி செய்ய சொல்லணுமானா, பந்தக்காரர் வரவழைத்து முகூர்த்த கால் அவரை கொண்டுட்டு வர சொல்லணும். அதான் கொட்டாக்கால் நட்டத வீடுன்னு சொல்லாங்க இல்லையா, அந்த கொட்டாக்கால் நட்டத அன்னைக்கு தான் சரி பொன் உருக்க கொடுக்கணும். ஓஹோ, அந்த தாலிக்கு பணம் கொடுக்கணும். ஆமா, பொன் உருக்கும் நாள் அது தாலி செய்ய கொடுப்பது. சரி, அன்னைக்கே நேரம் இருந்தா சவுளி எடுத்துடலாம். அன்னைக்கே எடுக்கலாம். முகூர்த்தப்பட்டு அப்படி தட்டாரை வரவழைத்து தாலி செய்ய சொன்னார்கள். கொட்டகைக்காரரை வரவழைத்து கொட்டகை கால் கொண்டு வர சொன்னார். புஷ்பக்காரரை வரவழைத்து பூ கொண்டு வர சொன்னார்கள். எந்த கல்யாணத்துக்கு எது இருக்கோ இல்லையோ, பூ கண்டிப்பா, சீப்பு இல்லாம கூட கைட்டு நாலு இழுப்பு இழுத்துனாலும் தலையை கட்டிக்கிடலாம். ஆனா பூவு இல்லன்னா பொண்ணுக்கு மதிப்பே இல்ல. பூ மலர் இல்லன்னா மாப்பிள்ளை பெண்ணுக்கு மலை மாலை பார்த்த முடியாது. அப்படி அவனிகட 56 அரசரும் போச்சு அளவுக்கு தர்காபுரத்திலே தர்கராஜன் கொட்டகை அலங்காரம் செய்து வருகின்றார். காரணம்
ஐயா வாசல்ல பந்தல் எப்படி இருக்கு? ஏக போகமா? கும்பமான சாமி வாசல்ல ஆனக்கொட்டா ஆனக்கொட்டாய். என்ன வசதி உள்ள வீடும் வசதி இல்லாத வீடும் கொட்டகையில தான் தெரியும். எல்லா மக்களும் அங்கிருந்து வரும்போது நேத்த ஒரு அம்மா வந்தாங்க இருக்க இடத்துக்கு. அடேங்கப்பா, இந்த வருஷம் நம்ம பூலுடையார் மலை கோயில்ல ஐயனார் ஊத்துல கொட்டகைய பாத்தியா எங்க வர போட்டிருக்காங்க? இதுக்கு பேர் என்ன பேருப்பா? அதுக்கு பேர் தான் ஆனக்கொட்டை. ஆனக்கொட்டை ஆனக்கொட்டை அலங்காரம் செய்தார்கள். நல்ல கொண்டு வந்தவடைய மாங்குலையாரணம் கால்களுக்கு பாரவாள குலை ரெண்டு நிறுத்தினார்கள். வாழை மரத்தை ஏன் நட்டுதாங்க முன்னால? வாழை மரம் தெரியுது. வாழை மரம் நட்டினமானா அந்த குடும்பம் வாழையடி வாழையா வாழணும்னு தான் நட்டுதாங்க. தர்க்க ராஜா தார்காவள்ளியுடைய அரண்மனையில ராஜாகினி பார்வதியால் கல்யாணமே என்று சத்தியக்கு கல்யாணம் என்று என்ன பந்தல ஒரு பக்கம் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த அலங்காரத்தோட மடப்புளியில மடப்புளியில பார்வதி கல்யாணத்துக்கு மத்தியானம் பாத்தியால சாப்பாடு சாப்பிடத்தான் வாய் வயிறு வேணும். அதுவே எங்க மாமா தெக்காத்தி குளம் தவச புள்ள இல்ல கை மனமே தனி இல்ல. ஆமா என்ன இன்னைக்கு பழைய சோறுதான் சாப்பிடாம முடிச்சா போச்சு. அப்படியா? அவளுக்கு மனசாரும் பதுக்குங்க. இதே ஒன்று தர்க்க ராஜாவுடைய அரண்மனையில ஒரு கோட்டை அரிசி போங்க ஒரே தவச பிள்ள, ஆயிரம் கோட்டை அரிசி போங்க ஆயிரம் தவச பிள்ளை. அப்ப ஒரு கோட்டை அரிசி போங்க ஒரு தவச பிள்ளை. ஆமா, ஆயிரம் தவச பிள்ளையும் சச்சாதிகள் எல்லாம் சமையல் வேலை ரொம்ப சிறப்பா நடக்கு. அது ஒரு பக்கம் தடபடலா நடந்து கொண்டிருக்கு. சாப்பாடு எப்படி எப்படி? 21 வகைக்கறி எலுமிச்சங்காய் பச்சடி, 41 வகைக்கறி நார்த்தங்காய் பச்சடி பார்வதி கல்யாணத்துக்கு. அப்படின்னு அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அவருக்கும் பேசி அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இந்த தர்க்கராஜனுடைய கோட்டையில பந்தல்களை சிறப்பா அலங்கரித்தார்கள். பந்தல் அலங்காரம் பகை கண்ணால் பார்க்கவே செஞ்சாரோ. பந்தல் அலங்காரம்
செஞ்சாலும் அழகனா பார்த்தவே செஞ்சாலும் சித்திர விஸ்தார கொட்டகை எங்கோ செங்கோமானி மாலை மாலை இணங்கிட சித்திர விஸ்தார கொட்டகை எங்கோ செங்கோமானி மாலை மாலை இணங்கிட மோகன் தரணம் தங்கு சூரிய முல்லையாசையம் முருங்கிற பச்சை அள்ளி மாதாவோட அழகான ரோஜா முல்லையாசையம் முருங்கிற பச்சை அள்ளி மாதாவோட பலவித புஷ்பங்கள் பவுசோடு கொண்டு தங்கத்தின் அசிர குத்து விளக்கு சப்பானி வத்திர குழப்பு செய்த குத்து விளக்கு சப்பானி சேதர வஸ்திர குழப்பு